ஒளி இந்த லெசன் பார்த்தீங்கன்னா நைன்த் நியூ புக்கில் முதல் பருவத்தில் பேஜ் நம்பர் வந்து 46வது பக்கத்தில் வந்து இருக்குது. டோட்டலாக ஒரு 58 குவஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வந்து ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு வீடியோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு குவஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குவஷின், ஒளியின் பண்புகளையும் அதன் பயன்பாடுகளையும் பற்றி ஆராயும் இயற்பியலின் ஒரு பிரிவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து ஒளியியல். இரண்டாவது குவஷின், ஒளியை கதிர்கள் வடிவில் கருதுவது கதிர் ஒளியியல் அல்லது டேஸ் என்று அழைக்கப்படும். ஆன்சர் வந்து வடிவ ஒளியியல். மூன்றாவது குவஷின், ஒளியை அலைவடிவில் கருதுவது டேஸ் என்று அழைக்கப்படும். ஆன்சர் வந்து அலை ஒளியியல். நான்காவது குவஷின், ஒளி செல்லும் ஒரு குறிப்பிட்ட திசையே டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து ஒளி கதிர். ஐந்தாவது குவஷின், ஒளி கதிர்களின் கற்று டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து ஒளிக்கற்றை. ஆறாவது குவஷின், படுகதிர், எதிரொளிப்பு கதிர் மற்றும் குத்துக்கோடு ஆகிய இம்மூன்றும் ஒரே தளத்தில் அமைகின்றன, இவற்றையே டேஸ் என்பர். ஆன்சர் வந்து எதிரொளிப்பு விதிகள். ஏழாவது குவஷின், எதிரொளிப்பு விதிகளில் படுகோணமும் எதிரொளிப்பு கோணமும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சமம். எட்டாவது குவஷின், பக்கவாட்டில் ஏற்படும் மாற்றம் டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து இடவள மாற்றம். ஒன்பதாவது குவஷின், இடவளத்தை குறிப்பிடும் லேட்ரல் என்ற வார்த்தையானது டேஸ் என்று பொருள்படும் லேட்டஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஆன்சர் வந்து பக்கம். பத்தாவது குவஷின், ஆடுகள் இடவள மாற்றத்தையோ தலையில் மாற்றத்தையோ உருவாக்குவதில்லை, அவை டேஸ் மாற்றத்தையே ஏற்படுத்துகின்றன. ஆன்சர் வந்து பின்னோக்கிய மாற்றம். பதினோராவது குவஷின், சில கோளக ஆடிகளில் எதிரொலிக்கும் பகுதி உள்பக்கமாக வளைந்திருக்கும், அதாவது கோளத்தின் மையத்தை நோக்கி அப்பகுதி பார்த்துள்ளபடி இருக்கும், இவை டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து குழி ஆடிகள். பனிரெண்டு, சில வகை கோளக ஆடிகளில் எதிரொலிக்கும் பகுதி வெளிப்பக்கமாக வளைந்திருக்கும், இவை டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து குவி ஆடிகள். பதிமூன்று, கோளக ஆடி எந்த உள்ளீடற்ற கோளத்தின் ஒரு பகுதியாக அமைகிறதோ அந்த கோளத்தின் மையம். ஆன்சர் வந்து வளைவு மையம். பதினான்கு, கோளக ஆடியின் வடிவியல் மையம். ஆன்சர் வந்து ஆடி மையம். பதினைந்து, ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் செங்குத்து கோடு. ஆன்சர் வந்து முதன்மை அச்சு. பதினாறு, ஆடி மையத்திற்கும் வளைவு மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு. ஆன்சர் வந்து வளைவு ஆரம். பதினேழு, முதன்மை அச்சிற்கு இணையாக வரும் கதிர்கள் கோளக ஆடியில் பட்டு எதிரொலிக்கப்பட்ட பின் எந்த புள்ளியில் குவிகின்றனவோ அந்த புள்ளி முக்கிய குவியம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. பதினெட்டு, ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையே உள்ள தொலைவு. ஆன்சர் வந்து குவிய தொலைவு. பத்தொம்பது, வளைவு ஆரத்திற்கும் குவிய தொலைவிற்கும் இடையே உள்ள தொடர்பு. R ஈக்குவல் டு 2F, அதாவது ஆப்ஷன் பி. R ஈக்குவல் டு 2F. இருபதாவது குவஷின், மெய்பிம்பம் பற்றி சரியானது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள்.
பொருளிலிருந்து வெளியேறும் கதிர்கள் எதிரொளிப்புக்கு பின் உண்மையாகவே சந்தித்தால் அதனால் உருவாகும் பிம்பம் மெய்பிம்பம் எனப்படும். அது எப்போதும் தலைகீழாகவே இருக்கும். மெய்பிம்பத்தை திரையில் வீழ்த்த முடியும். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 21வது க்வெஸ்சன், மாயபிம்பம் பற்றி சரியானது. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள், பொருளிலிருந்து வெளியேறும் கதிர்கள் எதிரொளிப்புக்கு பின் சந்திக்காமல் பின்னோக்கி நீட்டப்படும் போது சந்தித்தால் அதனால் உருவாகும் பிம்பம் மாயபிம்பம். மாயபிம்பம் எப்போதுமே நேரான பிம்பமாகவே இருக்கும். ஆப்ஷன் சி இங்கே இருக்குது பாருங்கள், மேலும் அதை திரையில் வீழ்த்த முடியாது. ஸோ மெய்பிம்பம் மாயபிம்பம் ரெண்டும் வந்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. 22, டேஸ் குறியீட்டு மரபுகள் என்ற குறியீட்டு முறையை தொலைவுகளை குறிக்க பயன்படுத்துகிறோம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கார்டீசியன். 23, ஆடி சமன்பாடு டிஎன்பிஎஸ்சியில் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அதாவது பொருளின் தொலைவு U, பிம்பத்தின் தொலைவு V, குவிய தொலைவு F. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1/F ஈக்குவல் டு 1/U + 1/V. இது வந்து ஆடி சமன்பாடு. 24, நேரியல் உருப்பெருக்கம் என்னுடைய ஃபார்முலா M ஈக்குவல் டு -V/U. அதாவது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 25, போக்குவரத்து பாதுகாப்பு கருவியாக பொது சாலைகளில் டேஸ் பொருத்தப்பட்டுள்ளது. ஆன்சர் வந்து குவியாடிகள். போக்குவரத்து பாதுகாப்பு கருவியாக பொது சாலைகளில் குவியாடிகள் பொருத்தப்பட்டுள்ளது. 26, டேஸ் என்ற டேனிய வானியலாளர் 1665 வியாழன் கோளின் 12 நிலவுகளில் ஒன்றை அவதானித்து அதன் மூலம் ஒளியின் திசைவேகத்தை தோராயமாக கணக்கிட்டார். ஆன்சர் வந்து ஒலே ரோமர். 27, ஒலே ரோமரின் கணக்கீட்டின்படி ஒளியின் வேகம் கிட்டத்தட்ட டேஸ் என அறியப்பட்டது. ஆன்சர் வந்து 220,000 கிலோமீட்டர் பர் வினாடி. 28, 1849 முதன்முதலாக டேஸ் என்பவரால் பூமியில் ஒளியின் திசைவேகம் கணக்கிடப்பட்டது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஹர்மன் பிஷே. ஸோ ஒரு முக்கியமான க்வெஸ்சன், 1849 முதன்முதலாக ஹர்மன் பிஷே என்பவரால் பூமியில் ஒளியின் திசைவேகம் கணக்கிடப்பட்டது. 29, இன்று வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் ஏறக்குறைய மிக சரியாக டேஸ் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஆன்சர் வந்து 300,000 கிலோமீட்டர் பர் வினாடி. 30வது க்வெஸ்சன், நிற ஒளியின் படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவு மாறிலி, இதுவே ஒளி விலகலின் டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து ஸ்னேல் விதி, அதாவது சைன் ஐ பை சைன் ஆர் ஈக்குவல் டு மாறிலி. 31, தண்ணீரில் ஒளியின் திசைவேகம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 2.25×10^8 மீட்டர் பார் வினாடி. ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் மீட்டர் பார் வினாடி. தண்ணீரில் ஒளியின் திசைவேகம் 2.25×10^8 மீட்டர் பார் வினாடி. 32, கண்ணாடியில் ஒளியின் திசைவேகம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2×10^8 மீட்டர் பார் வினாடி. 33, வைரத்தில் ஒளியின் திசைவேகம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1.25×10^8 மீட்டர் பார் வினாடி. 34, காற்றில் ஒளியின் திசைவேகம் 3×10^8
மீட்டர் பார் வினாடி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 3 × 10⁸ மீட்டர் பார் வினாடி. 35, தண்ணீரின் ஒளிவிலகல் எண். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1.33. 36, கண்ணாடியின் ஒளிவிலகல் எண், 1.5. 37, வைரத்தின் ஒளிவிலகல் எண். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட க்வெஸ்சன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 2.41. 38, காற்றில் ஒளிவிலகல் எண். ஆன்சர் வந்து 1.00, அதாவது 1. 39, வைரம் மின்னுவதற்கு முக்கிய காரணம். ஆன்சர் வந்து முழு அக எதிரொளிப்பு. இதுவும் ஒரு முக்கியமான க்வெஸ்சன், வைரம் மின்னுவதற்கு முக்கிய காரணம் முழு அக எதிரொளிப்பு. 40வது க்வெஸ்சன், வைரம் காற்று, இடைமுகத்தின் மாறுநிலை கோணம் மிக குறைவு. ஸோ மதிப்பு பார்த்திங்கன்னா 24.4°. 41, நெருக்கமாக பிணைக்கப்பட்ட பல இலைகளினால் உருவாக்கப்பட்ட இலை கற்றைகள். ஆன்சர் வந்து ஒளி இலைகள். 42, இலை ஒளியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர். ஆன்சர் வந்து நரீந்தர் கபானி. 43, இலை ஒளியியல் என்ற பெயர் உருவாக காரணமாக இருந்தவர். ஆன்சர் வந்து நரீந்தர் கபானி. 44, ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது எந்த படுகோணத்தில் ஒளிவிலகல் அடையாது. ஆன்சர் வந்து 0°. 45, டார்ச் விளக்கில் எதிரொளிப்பானாக பயன்படுவது. ஆன்சர் வந்து குளியாடி. 46, பெரிதான மாய பிம்பங்களை உருவாக்குவது. ஆன்சர் வந்து குவியாடி. 47, எதிரொலிக்கும் பகுதி வெளிப்புறமாக வளைந்து இருப்பின் அது. ஆன்சர் வந்து குவியாடி. 48, முப்பட்டகம் ஒன்றின் வழியே ஒளிக்கற்றை பாயும்போது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, விலகல் அடைகிறது மற்றும் நிறப்பிரிகை அடைகிறது. 49, ஒளியின் திசைவேகம் பெருமமாக உள்ளது. ஆன்சர் வந்து வெற்றிடத்தில். 50, சரியா தவறா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அதாவது 1, 2, 4 சரி, 3 மற்றும் தவறு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒளிவிலகல் கோணம் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்தது, அது வந்து சரி. குவியாடி எப்போதும் சிதறடிக்கப்பட்ட நேரான மாய பிம்பத்தை உருவாக்கும், அது வந்து சரி. குளியாடி ஒன்றின் வளைவு மையத்தில் பொருள் வைக்கப்படும் போது நேரான மாய பிம்பம் உருவாக்கும், இது வந்து தவறு. வைரங்கள் மின்னுவதற்கு காரணம் ஒளியின் முழு அக எதிரொளிப்பு. ஸோ இதுவும் வந்து சரி. 51, அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்திற்கு ஒளிக்கதிர் செல்லும்போது டேஸ் செல்கிறது. ஆன்சர் வந்து குத்துக்கோடு. 52, தெரு விளக்குகளில் பயன்படும் ஆடி. ஆன்சர் வந்து குளியாடி. 53, முப்பட்டகம் ஒன்றில் ஏற்படும் விலகு கோணம் டேஸ் கோணத்தை பொறுத்தது. ஆன்சர் வந்து படுகதிர், ஆப்ஷன் பி. 54, 5 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குளியாடியின் வளைவாரம் டேஸ் சென்டிமீட்டர். ஆன்சர் வந்து 10 சென்டிமீட்டர். 55, சூரிய அடுப்புகளில் சூரிய ஒளியை குவித்து வெப்பம் உண்டாக்க பயன்படுவது பெரிய. ஆன்சர் வந்து குளியாடி. 56, பொறுத்துக.
ஆன்சர் வந்து எல்லாமே டைரெக்டாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பாருங்கள், பிம்பத்தின் உயரத்திற்கும் பொருளின் உயரத்திற்கும் இடையேயான தகவு உருப்பெருக்கம். மலைகளில் காணப்படும் மிக குறுகிய வளைவுகளில் பயன்படுவது குவி ஆடி. தண்ணீருக்குள் உள்ள நாணயம் சற்று மேலே உள்ளது போல் தெரிவது ஒளி விலகல். காணல் நீர் அது வந்து முழு அக எதிரொளிப்பு. பல் மருத்துவர் பயன்படுத்துவது குழி ஆடி. 57 கூற்று காரணம். கூற்று, மலை பாதைகளில் உள்ள கொண்டை ஊசி வளைவில் போக்குவரத்து நெரிசலை கண்காணிக்க குவியாடி மற்றும் குழியாடியை விட சமதள ஆடியே விரும்பி பயன்படுத்தப்படுகிறது. காரணம், ஒரு குவியாடியானது சமதள ஆடி அல்லது குழி ஆடியை விட மிக அதிகமான பார்வை புலம் உடையது. இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கூற்று தவறு, காரணம் சரி. 58 கடைசி குஷின். கூற்று, படுகதிர் கோளக ஆடியின் வளைவு மையத்தில் பட்டு எதிரொலித்த பின் மீண்டும் அதே பாதையில் திரும்புகிறது. காரணம், படுகோணம் ஐ ஈக்குவல் டு எதிரொலிப்பு கோணம் ஆர் ஈக்குவல் டு 0°. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கூற்று காரணம் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ஸோ டோட்டலாக ஒரு 58 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.